பரபரப்பான ஒரு விஷயமாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், சீமான் வந்து ஒரு புதிய ஒரு தத்துவத்தை விதைச்சிருக்கிறார். அவர் அரசியல் பண்ணுறாருங்கிற போயிருந்தால் நம்ம இதை கண்டுக்கிறவே மாட்டோம். அவர் அரசியலுங்கிற பேரில் வந்து ஒரு மதத்தை உண்டாக்கி, தமிழம் மதம் என்று மதத்தை உண்டாக்கி, அந்த மதத்துக்கு ஒரு வேதத்தை உண்டாக்கி, அந்த மதத்துக்கு ஒரு கடவுளை உண்டாக்கி, இந்த மதத்தெலாம் நீ இருக்கணும் அப்படிங்கிற தமிழன் தான் இருக்கணும், எப்படி நபிகள் நாயகமோ எப்படி வந்து இயேசுநாதர் உண்டாக்கணுமோ அந்த மாதிரி நான் உண்டாக்கிற ஒரு மதத்தைன்னு பேசி, இப்படி மதத்தை உண்டாக்கிட்டு கட்சிங்கிற போர்வையில் வரும்பொழுது தான் இருக்கிற கட்சிகளிலே ஆக கழிபட்ட கட்சி என்பதை விரிவான ஆதாரங்களோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம், முன்னரே விளக்கியிருக்கிறோம். அதையும் நம்ம இதுக்கு பின்னாடி எடுத்து போடுவோம், முன்னாடி விளக்கி சவால் விட்டுருக்குறோம். நீ வந்து ஒரு தரங்கட்ட ஆளுங்களுடைய எல்லாமே பொய், பேசுகிறதெல்லாம் புழுகு மூட்டை என்பதை நிரூபிப்பதற்கு சீமானுக்கு அப்போ நம்ம சவால் விட்டுருக்குறோம். அந்த டாப்பிக்கை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதை அறிந்து கொள்ள நாள்பட்ட காரணத்தினால சீமான் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்லாம் பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம அன்றைக்கே பேசுனதை இப்போ எடுத்து என்ன செய்வோம், இது முடிஞ்சவுடனே அந்த பழைய இதை வந்து திருப்பி ஒருக்கா நம்ம போட்டு விடுறோம். அது ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அவர் அரசியல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, இந்த வஹாபிசம், வஹாபிசம்னு வந்து சவுதி அரேபியாவில் ஒரு வஹாபிசம் உண்டானிச்சு, அது பிரிட்டிஷு கைக்கூலி, யூத கைக்கூலி, அவங்க வந்து இலுமினாட்டிகள் இப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியான ஒரு குரூப் இருக்கிறாங்கன்னு சொல்லி போகிற போக்கில் இதை சொல்கிறார். அப்போ இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மை, சவுதி அரேபியாவில் உள்ள வஹாபிசத்தை பற்றி சொன்னால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் உள்ள சில நமக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக இதை சொல்கிறோம். அப்போ இதனுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டால், முதல்ல இந்த எதுக்கு எடுத்தாலும் இந்த இலும்பு நாட்டி, இலும்பு நாட்டிங்கிறது இருக்குல்ல, முதல் இந்த இலும்பு நாட்டியை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறோம். இலும்பு நாட்டினா என்ன, அதை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வரணும். இந்த இலும்பு நாட்டி என்று சொல்லி ஒரு கும்பல் கிளம்பிக்கிட்டு என்ன செய்கிறான், வாயில் வந்ததெல்லாம் விட்டு அடிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். எது எடுத்தாலும் இலும்பு நாட்டின்னு இருப்பான். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சான்னு வைங்களேன், இலும்பு நாட்டியம் நினச்சால கொண்டு வந்துட்டாமாங்க. அவன் தோத்துட்டான்னு வைங்களேன், ஜோ பைடன் இப்போ இலும்பு நாட்டி ஆயிடுவார். கருணாநிதி ஜெயித்தா கருணாநிதி இலும்பு நாட்டி வேலை, ஜெயலலிதா ஜெயித்தா இலும்பு நாட்டிகள் பார்த்தீங்களா நினச்சபடி கொண்டு வந்துட்டாங்க ஜெயலலிதா அப்படிம்பாங்க. மோடி ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கு அதுவும் யார் வேலை, இலும்பு நாட்டி வேலை. அப்போ விலைவாசி ஏறி போனால் இலும்பு நாட்டி தான் விலைவாசி ஏற காரணம். கொஞ்சம் திட்டமிட்டு உலகம் போகிற அவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க, இலும்பு நாட்டின்னு ஒரு குரூப்பு, ஒரு 13 குடும்பம் இருக்குது, 19 குடும்பம் இருக்குது, 20 குடும்பம் இருக்குது, பல கருத்து வேறுபாடு அவங்களே. அந்த குடும்பங்கள் தான் எல்லாத்தையும் உலகத்தையெல்லாம் ஆள்வ திட்டம் போடுகிறார்கள் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், வாயில் வந்து விட்டா என்ன வேணாலும் சொல்லலாம். எது நடந்தாலும் திடீர்னு பெட்ரோலில் ஏறி போச்சுன்னா இலும்பு நாட்டி தான் காரணம் அப்படிம்பாங்க. திருமாவளவன் ஏதாவது ஒரு கருத்து சொன்னார்னா எல்லாம் இலும்பு நாட்டி வேலை அப்படிம்பாங்க. இவர பெரியார இலும்பு நாட்டிம்பாங்க. யார் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இலும்பு நாட்டின்னு ஒரு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தில் நீ தொடர்படுத்துவதாக இருந்தால் அதுக்குரிய எவிடன்ஸு, ஆதாரம், சான்றுகள் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஜெயலலிதா வந்து ஒரு அரசியலில் தோற்று போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம், இலும்பு நாட்டி காரணங்கிற அது எப்படி சொல் நிரூபி பார்ப்போம். நீ கற்பனையாக சொல்வதை தவிர அதுக்கு என்ன காரணம் இருக்குது. ஒரு அறிவார்ந்த விஷயமா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், இலும்பு நாட்டினா யார், முதல் ஆளை சொல், அவன் எப்படி இந்த உலகத்தின் ஆள முடியும் அதை சொல், அவன் என்ன திட்டம் போட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுன்னு ஆக்கினான். ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஓட்டு போட்டுத்தானே ஜெயிக்கிறாங்க, இராணுவ படையெடுத்து ஜெயிக்கலையில், ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் ஓட்டு போட்ட எல்லா மக்களுடைய உள்ளங்கள்லேயும் போய் அந்த இலும்பு நாட்டிகள் என்ன செய்கிறாங்க, அந்த கருத்தை விதைச்சி ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஆக்கி ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சுட்டாங்களா. அப்போ அவங்கவுங்க ஆட்சிக்கு தகுந்தவாறு மக்கள் கொடுக்குற பதிலடியாக ஒரு ஆட்சி மாற்றம் எதனால் ஏற்படுது, திமுக வந்தால் அதிமுக உள்ள அதிருப்தி காரணமாக இருக்கும், அதிமுக வந்தால் திமுகவுடைய அதிருப்தி காரணமாக இருக்கும். அசைக்க முடியாத ஜெயலலிதாண்டு இருந்த ஜெயலலிதாவை தோற்கடித்தாங்க, அது என்னதுனால அவங்க அப்படி நடந்து கொண்டார்கள். பிறகு அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ கருணாநிதி அப்போ அப்படி நடந்து கொண்டார். ஒவ்வொரு ஆட்சியில் உள்ளவர்களும் எப்படி நடக்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப மக்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஆட்சி உண்டானால் உடனே என்ன செய்வாங்கன்ட்டு, அது இலும்பு நாட்டி, இலும்பு நாட்டை ஒத்த கண் எங்கனையா ஒத்த கண்ணு மாதிரி ஒரு படம் போட்டாங்கன்னு வைங்களேன், இலும்பு நாட்டி அடையாளம் இப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை இலும்பு நாட்டி இலும்பு நாட்டிங்கிற எல்லாருமே அவர்கள் வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போய் சோதனை பண்ணிங்கன்னா அவர்கள் மனநோயாளிகள், மனநோயாளியில் பல வகைக்கு விவரமாக இருப்பாங்க. சில விஷயத்தில் வந்து மனநோய் இருக்கும்,
उन्हें कारणते सुमुत्रु अभी कारण पली नमुकूट सकर नो वाला इलम नाटी वे सुगर नये परपिटा पोलिया तुप मर इलम नाटी वे मर विकल से इपड़ी यदाल इलम नाटिकाल सर अद्कुवा मुना चलमाटानु रेटे इलम नाटी इतना स्टाल जेतार अलग एड़पा जेक्रा जो अद्कड़े इलम नाटी वेलेना इवर जेपारेमाटा जेच एड़पा जेचालों इलम नाटें स्टाल जेचालों इलम नाटें जेच मुड़च पाती इलम नाटी वेले अबिंग अंत इलम नाटी मुड़ज कणुक मना पली पल कारण ओर कटिवे एंर एविडनसो सो आधारमो इलाम एदोर पत्त कुंबल सर्द प्लान पड़ी उलहते आलोतान अने आंकड़ों कदय कटि विटिटे एलाटे वो इलम नाटी और पंचायत पुरुष और वार्ड और जेचा इलम नाटीवा तोता इलम नाटीवा अब इलाम कमलहासन वो अरविंद केजरीवाल इूटी अमचे इनके ओडिकटा इलम नाटी वेवा यदाल सर एल ना भी पेस इलम नाटी ना इवर इलम नाटीवर अब अदा इलम नाटी अब मन नोये और अडयालमुदा और विषयते इन कारणमें अवार्द और लाजिकों अलग एविडनस सावण अंत सवण अर्णा गोस्वामी और तिरट ऊड़वर नम्बर अद्क एविडनस अद आधार अर अभी अब वो अरीवाले और नीपाकल अभी इवेंगे इतनी एविडेंस वर्दे अर्णा गोस्वामी इलम नाटी वांग उड़े अटा ये सर वेल वाकूल वजी सुनामी वजी अगे पारे वटिकोचे अकमान इत वर वाँ वोल सुनामी यार कटा इलम नाटा अमेरिका ईरा कुंडवा अलम नाटी वांग अब अमेरिका और तमर निकव कणुक मना कारण सुमत्यम ये अद्क मेय्पुर कारणमा इलम नाटी कूट इं मुसलिम इलम नाटी आरमचानुदा इलम नाटी काबार इलम नाटी वह दज्जाल वह इलम नाटी अब यदालों इलम नाटी इलम नाटी को अभी कटा इधर मन नो अरी मन नोना इलाद उन्हेंमारी चलता मन नो मन नोड़े पल अटा इलाद उन्हेंमारी चल रहा इलम नाटी यार यार वो इलम नाटी सुन वो ये वे इलम नाटे यानी मनस नुजी इन मतवानी और जे वापी और तोक वापी विलेवासा कुरेवन यारेवन से इवन नावान इसला नंबिक इवें इलम नाटे और इवन आवन मादी आक அந்த குடும்பம் இருக்குது அவங்க அவங்க கையில உலகத்தை ஆளணும் நினைத்து கொண்டு அவர்கள் தான் இம்புடு செய்கிறார்கள் அப்படினு பரப்புறாங்க இந்த மாதிரி பரப்புறதுல வந்து ஹீலர் பாஸ்கர் இந்த பாரிஸ் ஆலன் மாதிரி லிஸ்ட்ல சீமான ஒரு ஆளு இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா அந்த இலும நாட்டிங்கற எதுக்குன்னு கேட்டா தங்களோட அந்த செயல்களுக்கு நியாயம் கற்பிக்க முடியாத போது அந்த எதிரியுடைய செயல்கள் மீது குற்றப்படுத்த முடியாத போது அவர்களை இலும நாட்டின்னு சேர்த்து விட்டுற இவங்கலாம் இலும நாட்டி இலும நாட்டினா என்னடான்னு கேட்டால் அது உலகத்தில் ஒரு கிட்ட சக்தி இருக்கிறது அந்த கிட்ட ஒரு கும்பல் இருக்கிறாங்க அவங்க தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கைக்கூலியவன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கொச்சப்படுத்தி போடலாம் யார்கிட்ட கொச்சப்படுத்தலாம் இந்த இலும நாட்டி பைத்தியம் பிடிச்சவங்கள்ட்ட கொச்சப்படுத்தலாம் அறிவாளிகள்ட்ட படுத்த முடியாது என்னடா இலும நாட்டினா என்ன சொல்லும் போது விளக்கு என்ன யாரை சொல்கிறவங்க அதை பற்றி விவாதம் பண்ணுவோமா இலும நாட்டியை பற்றி நீ யாரையெல்லாம் இலும நாட்டின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கிறியோ அதை கொண்டு வருவோம் நீ இலும நாட்டிங்கற நிரூபிக்கணும் இலும நாட்டி தான் இத செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு எதை கொண்டு நிரூபிக்கணும் தகுந்த ஆது கற்பனையே கொண்டு நிரூபிக்க கூடாது என்னத்தையாவது நான் விவரம் தெரிஞ்சவங்கிறதுக்காக வேண்டி உளறானே அதெல்லாம் ஆதாரமா காட்டக்கூடாது ஆதாரமா காட்டுறதா இருந்தா என்ன என்னை வந்து இலும நாட்டின்னு ஒருத்தன் ஏக்குறான்னு சொன்னா
எப்போ இயக்குனான், எப்படி இயக்க முடியும், அவன் இயக்க என்னை வந்து எப்படி பார்த்தான், என்கிட்ட எப்படி பேசினான், அவன் சொன்னதுனால இப்படி வந்து இது நடந்துருமா என்பதற்கெல்லாம் அது சான்று ஆவணங்களை வைத்து நிச்சயனே சொல்லணும். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், சீமானுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநோய் தான் இருக்கிறது. யார் இரும்பு நாட்டினு பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் பேரில் இரும்பு நாட்டியை பேசினாலும் சரி, வெளியிருந்து பேசினாலும் சரி, அவர்கள் கற்பூகமாக இங்கெத்தவியூன இல்லல்லன்ன, வெறும் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள்ன்ற சிலரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த கூட்டம் தான் இது. ஊகமே தவிர உனக்கு என்ன இருக்குது, இரும்பு நாட்டிங்க என்ன இருக்குது, அது ஒன்றும் இல்லை. இரும்பு நாட்டின்னு ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு அரசுக்கு எதிராக சில சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர்கள் இருந்தார்கள் இரும்பு நாட்டிங்கிற பேரில். அது ஒரு பிறகு உள்ள ஆட்சியாளர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த பேரை களவாண்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, யூத குடும்பம் இருந்துச்சு, ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏதோ புஸ்தகம் யூத குடும்பங்களுடைய ரகசியம்னு போட்டு எழுதி அவன் உலகத்திலாம் ஆளணும்னு திட்டமே போட்டு போகிறான். திட்டம் போட்டு ஆண்ட முடியுமா? நாங்கள் ஒரு 50 பேர் சேர்ந்து உலகத்தை எப்படி ஆள்வதுன்னு 7 புஸ்தகம் எழுதிவிட்டோம், உடனே உலகத்தை ஆண்ட முடியும். உலகத்தை ஆள்வது இப்படி ஏழும்னே, ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக இருக்குது, அதனுடைய அதிகாரம் தனியாக இருக்குது, அதனுடைய தேர்தல் முறைகள் தனியாக இருக்கிறது, அந்த முறைகள் பிரகாரம் அவங்க ஆட்சிகள் நடக்கும். நல்லவன் கீழே போவான், கெட்டவன் மேலே வருவான், கெட்டவன் மேலே வருவான், நல்லவன் கீழே போவான், மாறி மாறி உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன நடந்தாலும் வந்து புல்வாமா தாக்குதல் இரும்பு நாட்டியும்பாங்க, அங்கே போய் பாகிஸ்தானில் கொண்டு போட்டு அதை இரும்பு நாட்டியும்பாங்க, எதை எடுத்தாலும் இரும்பு நாட்டினா என்னன்னு கேட்டால் இது ஒரு கோழைத்தனம். இதெல்லாம் வந்து என்னது, மனிதனை சிந்திக்க விடாமல் மழுங்க செய்வதற்காக வேண்டி சம்பந்தமே இல்லாமல் அறிவுக்கு கடுகளவும் சம்பந்தமில்லாத ஒரு இந்த வாதத்தை வந்து என்ன செய்கிறான், பரப்பி அவன் அறிவாளி வேஷம் போடுறான். இப்படி சொல்லக்கூடியவனா என்ன செய்யணும், நல்ல ஓரமான நாள் இரும்பு நாட்டி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இதுதான் இரும்பு நாட்டி. முதல்ல சவுதி அரேபியா இரும்பு நாட்டிங்கிறத விட்டுருங்க, இரும்பு நாட்டிங்கிறதே பொய்யுங்கும் போது இதை வந்து சீமான் குற்றம் சொல்லுறது, அவர் எவ்வளோ அறிவாளியாக இருப்பார், எலும்பு நாட்டின்னு நாளைக்கு இருக்க பேர்வோ பரப்புகிறாங்க, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எலும்பு நாட்டிக்கு வந்தால் சவால் விடுவோமா? நீ எந்த எலும்பு நாட்டிக்காரனாலும் கூட்டிகிட்டு வா, எலும்பு நாட்டி ஒன்று இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். அவன் எலும்பு நாட்டிக்கு என்னென்ன வாதம் வைக்கிறான்னு அதுக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன், நான் கேட்குறேன் அவனை பதில் சொல்ல சொல்லு. அதை பற்றியே மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருக்கனால நான் சுருக்கமாக அதை பேசிக்க மட்டும் சொல்கிறேன். அதனால் எலும்பு நாட்டின்ற ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது, வெறும் கற்பனை ஊகம். நம்மளாக நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, ஏதாவது ஏதாவது எது நடந்தாலும் அது ஒரு கூட்டு சதின்னு கொண்டே அதை கொண்டே போடணும், சதி ஆலோசனை செஞ்சாங்கன்னு கொண்டே போட்டு முடிக்கணும். அதுக்காக வேண்டி என்ன நாட்டில் நடந்தாலும் சரி, அதை வந்து இப்போ எடப்பாடி முதலமைச்சர்னு கட்சியில் அறிவிச்சிட்றாங்களா எலும்பு நாட்டி வேலை, சசிகலா விடுதலை வர்றாங்களா எலும்பு நாட்டி வேலை கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. ஆனால் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சேன்னா முடிஞ்சதுக்கு தான் எலும்பு நாட்டிம்பாங்க. எலும்பு நாட்டின்னு எப்போ சொல்லுவாங்க, எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதை போய் எலும்பு நாட்டின்ருவாங்க. நீ இரும்பு நாட்டி இரும்பு நாட்டிங்கிறீல, ஒரு 10 வருஷத்துக்கு இரும்பு நாட்டி திட்டத்தை சொல்லி பார்ப்போம், என்ன நடக்கும்ண்டு நடக்குதான்னு பார்ப்போம். அப்போ என்ன இரும்பு நாட்டி, இரும்பு நாட்டு கொண்டு வந்து சொன்னானா, இரும்பு நாட்டை வந்து ஒன்று மாதிரி இந்த நான் அதை செஞ்சேன்னு சொன்னானா, எப்படி செஞ்சேன்னு சொன்னானா, அதுக்குரிய ஆதாரங்களை ஒன்று எடுத்து வச்சானா, சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுனா மக்களுக்கு விரும்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு நோய் மனிதனுக்கு இருக்கிறது, சரியோ தப்போ வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவர்களை கருத்தில் கொண்டு தான் இந்த இரும்பு நாட்டிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கே தவிர, இரும்பு நாட்டின்னு சவுதி அரேபியா சொன்னாலும் சரி, சீமானே ஒருத்தர் இரும்பு நாட்டின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னு கேட்டால் அப்படி ஒன்று இல்லை. ஹீலர் பாஸ்கரே இரும்பு நாட்டின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படி ஒன்று இல்லை. அதே மாதிரி இந்த பாரிசாலம் தான் இரும்பு நாட்டின்னு ரொம்ப பெரிய இப்போ பில்டாவிடம் கொடுத்து பேச வந்தாலும் அது என்ன உண்மையானு கேட்டால் அதையும் நான் நம்ப மாட்டேன். இரும்பு நாட்டின்னா ஒன்றும் கிடையாது. எது நடக்கிறதோ அதுக்கு அவ்வப்போது உள்ள சூழ்நிலைகள் பளிச்சுன்னு நமக்கு தெரிகிறது. மோடி ஜெயிக்கிறார்னா ஓட்டு மிஷினில் ஜெயிக்கிறாருன்னு பளிச்சுன்னு தெரிகிறது. அப்புறம் நான் இரும்பு நாட்டி, இப்போ இரும்பு நாட்டி என்ன வேலை இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதே. அப்போ புவி வெப்பமயமாகுதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, இரும்பு நாட்டி வேலைன்றவாங்க. பூமி வெப்பமானால் இரும்பு நாட்டி வேலை, எலக்ட்ரானிக் பொருள்களை பயன்படுத்தக்கூடாதுன்னா இரும்பு நாட்டி வேலை, தடுப்பூசி போடக்கூடாதுன்னு போட சொன்னால் இரும்பு நாட்டி வேலை, சுகருக்கு மருந்து போட்டால் இரும்பு நாட்டி வேலை, இப்படி எதை எடுத்தாலும் என்ன செய்வாங்க, இரும்பு நாட்டின்றவாங்க. இரும்பு நாட்டின்னா முக்கோண வடிவத்தில் அதுக்கு சிம்பிள், நடுவில் ஒரு ஒத்த கண்ணு இருக்கும், இப்படி எதையாவது முக்கோண மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க, இரும்பு நாட்டி இரும்பு நாட்டி தெரியுதா அதில் அப்படிம்பாங்க. ஒரு சதுரத்தை கூட ஒரு சைஸாக பார்த்திங்கன்னா நம்ம 2 முக்கோணமாக தெரியுதான் செய்யும். இவங்க முக்கோணமாக பார்த்துருவாங்க, எத்தனை எடுத்தாலும் முக்கோணமாக பார்த்து என்ன செய்வாங்க, இது வந்து இரும்பு நான் உட்காந்து பேசிக்கிட்டு கூட முக்கோண மாதிரி இப்படி ஆக்கிடுவாங்க. பார்த்தீங்களா முக்கோண மாதிரி இருக்கா, இவர் உட்காந்து ஸ்டைலில் முக்கோண மாதிரி தெரியுது பாருங்கள், இவர் இரும்பு நாட்டிம்பாங்க. அப்போ இரும்பு நாட்டி இரும்பு நாட்டிங்கிற என்னென்னு கேட்டால், இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மனநோய். இது மரணம் ஒவ்வொரு காலத்தில் வந்து இப்படி ஏதாவது ஒன்றில் சுமத்திட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்றில் சுமத்துறதுக்கு பேர் என்னது,
மன நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அறிவும் இல்லாமல், ஒரு லாஜிக்கும் இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸ் ஆதாரங்கள் இல்லாமல் இவ்வுலகத்தில் சாத்தி ஒரு 15 குடும்பம் 20 குடும்பம் உலகத்தால் ஏழுமா முதல்ல ஒரு ஊர் ஆலைகள் அதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்துக்கிட்டு இவங்க உலகத்தையும் எங்கேயோ உட்காந்துட்டு ஆள்றானா, சவுதியை வந்து ஆள்வானா, அமெரிக்காவையும் ஆள்றானா, இந்தியாவையும் ஆள்றானா, அந்த 19 குடும்பம் தான் உலகத்தை ஆட்டி படைக்குதான் அப்படின்னு வாயில் வந்தெல்லாம் விட்டு அட்டிக்கிறான். அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு இதுதான் ஆதாரமாக இருக்குமே தவிர அதை லாஜிக்காக என்கிட்ட நிரூபித்து காட்டு, தர்க்க ரீதியாக நிரூபித்து காட்டு, ஆவணங்களை கூட நிரூபித்து காட்டு. கதை சொல்லி நிரூபிக்கக்கூடாது, கற்பனை சொல்லி நிரூபிக்கக்கூடாது. அப்போ முதல்ல வந்து சீமானாக இருக்கட்டும், யவனாக இருக்கட்டும் சொல்லி இந்த இலும்பு நாட்டின்னு சொல்கிறவர்கள் எல்லாம் மனிதர்களை மனநோயாளிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். சிந்தனை அதோடு மழுங்கி போயிடும். இந்த இலும்பு நாட்டி நோய் ஒருத்தனுக்கு வந்துருச்சின்னு சொன்னால் ஏன் நினச்சின்னு பார்க்கவே மாட்டான். அவனுக்கு தான் ஆன்சர் கரெக்டாக இருக்குத, நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தெளிவாக மனசில் வச்சுருப்பான். என்னது இதாகவும் நடந்துச்சுன்னு சொன்னால் இது எதனால் ஏற்பட்டது, என்ன காரணம்னு சிந்திக்கிறது மனுஷனுடைய வேலை. இந்த இலும்பு நாட்டி நோய்க்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? நடந்தோன்னே இலும்பு நாட்டி முடிஞ்சு பதில் முடிஞ்சிருச்சு. எந்த ஒன்றுக்கும் ஆன்சர் அறியறது நீங்கள் விரும்புவீங்களா இல்லையா? ஆன்சர் அறிய விரும்புனா உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் பதில் ஆன்சர் இருக்குது, ரெடிமேடாக கையில் வச்சுருக்கிறீங்களே, உடனே என்ன செஞ்சுருவீங்க? இலும்பு நாட்டினா அப்போ அதை அலசி ஆராய்கிற சிந்தனை நம்மளை விட்டு போயிருமா இல்லையா? இலும்பு நாட்டின்னு பழி சுமத்துவதற்கு இப்போ இலங்கையில் வந்து ஜனாசாக்கள்லாம் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், எரிக்க சொல்கிறான், அடக்கக்கூடாதுங்கிறான். அடைக்கக்கூடாதுன்னா ஒரு மத வெறியன் தன்னுடைய பெரும்பான்மையை காட்டுறதுக்காக வேண்டி இதை செய்கிறான்ங்கிறது பழிச்சுண்டு தெரியக்கூடிய காரணம். உலக சுகாதார மையம் சொல்லிடுச்சு, ஐநா சொல்லிடுச்சு, உலக நாடுகள் சொல்லிடுச்சு, முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க என்ற பிறகும் கூட நான் வந்து உனக்கு கூட மேலான ஆள் காட்டுவதற்காக செய்கிறான்னு இப்படி சிந்தித்தா அவன் வந்து சிந்தனையாளன். இலும்பு நாட்டிக்கே சிந்திக்க மாட்டாங்க, அவன் என்ன செய்வான்? எல்லாம் இலும்பு நாட்டி வேலைங்க, ஒரே வரி முடிஞ்சு போச்சு, ஏன்டா அப்படி செய்கிறாரு? இலும்பு நாட்டி தான். அப்போ இதை செஞ்சாலும் இலும்பு நாட்டி, அதை செஞ்சாலும் இலும்பு நாட்டி, இவன் ஜெயித்தாலும் இலும்பு நாட்டி, அவன் ஜெயித்தாலும் இலும்பு நாட்டி, இவன் தோத்தாலும் இலும்பு நாட்டி, அவன் தோத்தாலும் இலும்பு நாட்டி, விவசாயம் தாறுமாறாக விளைஞ்சி பொருள்கள் குறைஞ்சின்னா இலும்பு நாட்டி சதி, கம்மியாக உற்பத்தி ஆகி விலைவாசி அதிகமாகிட்டால் இலும்பு நாட்டி வேலை. இப்போ எது நடந்தாலும் இலும்பு நாட்டி, இலும்பு நாட்டி போனால் உங்கள் இது என்ன ஆகும்? மூளைன்னு ஒன்று இருக்குமா? பெருமாள் உன்ட்ட ஒரு காரணத்தை நீ கண்டுபிடிப்பியா? ஒரு ஆய்வு செய்வியா? அப்போ இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? ஆய்வு செய்யுங்க, சிந்தியுங்கள், வானபூமி இப்படி படைக்கப்பட்டது என்று சிந்தியுங்கள், சூரிய சந்திரனை பற்றி சிந்தியுங்கள் அப்படின்ற ஒரு சிந்தனையை தூண்டுகிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம்கள்லேயே நிறைய பேர் இலும்பு நாட்டிங்கிறத நம்புகிறோம். அதை ஒரு பெரிய சர்வசாதாரண சொல்லிட்டு போயிடுறாங்க. உன் பாட்டுக்கு யாரை பற்றி வேண்டாலும் எதை பற்றி வேண்டாலும் இலும்பு நாட்டின்னு சொன்னால் கேள்வி, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்றது கேட்டேன். என்னடா உங்களுக்கு அதெல்லாம் விளங்காது, பெரிய விஷயம் அது அப்படின்னு போயிடுவாங்க. ஏன் பெரிய விஷயங்கிறான்? ஒரு விஷயம் இல்லை அதில், அது பெரிய விஷயம். அப்படி கதை பில்டப் பண்ணி கதையை சொல்லி அது அங்கேருந்து வந்துச்சா, இங்கேருந்து வந்துச்சா, அப்படி 84 எப்படி நடந்துச்சா, 93 அப்படி நடந்துச்சான்னுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்களே தவிர, இது தர்க்கரீதியாக விவாதித்து நிரூபிக்க வாடாண்ட ஒருத்தனை வர சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு சேலஞ்ச். யாரெல்லாம் இலும்பு நாட்டி சொல்கிறாங்களோ, இலும்பு நாட்டிங்கிறத ஒன்று கிடையாது, பொய், கற்பனை, அது ஒரு மனநோய் என்பதை நாம் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அதனால் சீமான் வந்து இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக அவர் வந்து மனநோயாளி ஆக வேண்டாம், இலும்பு நாட்டின்னு ஒன்று கிடையாது, முதல்ல அந்த ஒரு அறிவுரையை நம்ம அவருக்கு அவருக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறோம். அதனால் என்ன காரணத்தை வெளிப்படை, என்ன காரணம் பழி தெரிகிற காரணத்தை சொல்லுங்கள். இலும்பு நாட்டின்னு இல்லாத கற்பனையின் மீது பழி சுமத்தி விடாமல் சவுதிக்கு மேலே உங்களுக்கு குறை இருக்குதா? அவன் செய்கிற செயலை சொல்லி என்ன செய்யுங்க, இந்த செயல் ஒரு கெட்ட செயல் அப்படின்னு சொல்லுங்கள், இந்த செயலுக்கு இவனோட சேர்ந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்கிற விட்டுப்பட்டு இலும்பு நாட்டின்ற பேரை சொல்லிட்டு பெரியார் மேலே போடுற மாதிரி அவர் வர்றவங்க எல்லாம் இலும்பு நாட்டின்னு போட்டு இப்படி சொல்வது வந்து ஒரு அறிவுடையவனுடைய செயல் கிடையாது. இந்த இலும்பு நாட்டினை நம்பிக்கொண்டே போனீங்க என்று சொன்னால் கடைசியில் எப்படி ஆவீங்கன்னு சொன்னால் மூளையை செலவழிக்காத ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுங்க. ஏறக்குறைய எந்திர மாதிரி உங்களை வந்து மாற்றிவிடும், ஷார்ப்பாக வேலை செய்யாது மூளை. ஏன் வேலை செய்யணும்? நமக்கு தான் பதில் இருக்குது, நம்மள்கிட்ட ரெடியா? பதில் தெரியாட்டி தானே ஆய்வு செஞ்சிட்ருப்போம். இந்த கொரோனா மருந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யணும், ஏன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தோம்னா மூளை வேலை செய்யும். மருந்து கண்டுபிடித்தா இலும்பு நாட்டி சதி பார்த்தீர்களா, அந்த ஊசியை போட்டு நம்மளை கொள்ள நினைக்கிறார்கள், ஜனத்தொகையை குறைப்பதற்காக கண்டுபிடித்து விட்டார்கள் ஒரு சொல்லிவிடும்போது முடிஞ்சு வச்சு பதில். நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், நம்மகிட்ட ஆன்சர் ரெடியாக இருக்குது. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை எடுத்தாலும் ரெடியே மேடு ஆன்சர் வச்சுக்கிறவன் யார்? இந்த இலும்பு நாட்டி கும்பல் தான். எதை எடுத்தாலும் அவன் பேச போகிறான், எடுத்து பாருங்கள், அனைத்தையும் இலும்பு நாட்டிமா. உலகத்தில் அவன் பார்க்கறது பூரா இலும்பு நாட்டி என்ன செய்யும் தெரியும். இவர்னே கூட தமாசா ஒருத்தர் போட்டிருந்தார், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேண்டு நெற்றிக்கண்ணை திறந்தார். ஏதோ ஒருத்தர் கணிச்சாராம் நக்கீரன்கிறவர் நெற்றி என்ன சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நெற்றிக்கண்ணை ஒத்த கண்ணை இலும்பு நாட்டி தான்,
அப்படின்றாங்க. அதான் எதை எடுத்தாலும் என்ன நான் உலகத்தில் நடந்தாலும் சரி, அதில் இலுமினாட்டின்னு ஆக்குறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இன்சியில் வச்சு, பேரை வச்சு, கலரை வச்சு, கொடியை வச்சு, இதை வச்சு ஏதாவது ஒரு காரணத்தை கேட்டு இலுமினாட்டி இப்படி தான் இருப்பான் இப்படி சொல்லுவாங்களே தவிர, இதில் எந்த ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயமே ஒரு பொருத்தி காட்ட தெரியாது. எந்த ஒன்றையும் இலுமினாட்டின்னு சொல்லும் போது என்ன என்பதையோ, அவன் எப்படி இப்படி என்னை வந்து மாற்றுவான் என்பதையோ, அவன் என்ன தொடர்பு கொண்டவன் மாற்றுற அளவுக்கு ஏதோ செஞ்சு என்னை மாற்றுவான் என்பதையோ, அதுக்குரிய ஆதாரங்கள் சாட்சியங்கள் சான்றுகளையோ காட்டி சொல்லுவானான்னு கேட்டால் காட்டி சொல்ல மாட்டான். இதை நம்ம விளங்கிக்கிறேன்னு இதுலேயே அந்த சீமானுடைய அறிவுடைய லட்சணம் தெரிந்து விடுகிறது. இனிமேலாவது இந்த இலுமினாட்டி கிறுக்கு பயில சொல்கிறத கேட்டுக்கொண்டு சீமான் இந்த இலுமினாட்டிங்கிற நோயிலேருந்து என்ன செய்யணும், அவர் விடுபடணும், அவரை நம்பக்கூடிய விடுபடணும். உன்னை தத்துவத்தை சொல்லி நீ என்ன செய்ய தவறுன்னு சொல்லு, தத்துவத்தை சரின்னு சொல்லு, நீ சொல்லுவது தவறு அப்படின்னு சொல்லு. தத்துவத்தை சொல்கிற விட்டுட்டு இலுமினாட்டின்னு ஒத்தவரையில் எல்லாத்தையும் கடந்து போனால் அது என்ன அர்த்தம் அதுக்கு? இது இப்போ இது சொன்ன பிறகு நம்மளை இலுமினாட்டி போட்டு பாருங்களேன் பதிவுகளை போடுவாங்க, இவன் ஒரு இலுமினாட்டி தான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இலுமினாட்டிக்கு எதிராக பேச விட்டு இலுமினாட்டிக்கு விளம்பரப்படுத்துகிறாருன்னு கூட அப்படி சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு மனநோய் குழுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இதை விட்டுருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவில் என்னென்னு கேட்டால் வந்து அவன் தான் இலுமினாட்டியில் சேர்ந்துக்கிண்டு அவங்க ஒரு சதி செஞ்சாங்க, யூதர்களோட சேர்ந்து சதி திட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆட்சியை உண்டாக்குனார். அப்துல் வஹாபுங்கிற ஒன்று செஞ்சார் உண்டாக்குனார், வஹாபிசம்னு சொல்வார்கள்னு சீமான் போகிற போக்கில் சொல்கிறார். அவருக்கு சவுதி அரசாங்கத்தை பற்றி அறிவும் கிடையாது. முகமது அப்துல் வஹாப்னா யாருங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. அவர் செஞ்ச வேலைகள் என்ன, வேலையை வச்சு தானே ஒருத்தனை தீர்மானிக்கணும். ஒருவனை வந்து நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கிறதா இருந்தால் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் என்ன செய்யணும், எச்சத்தால் அறியப்படும்ங்கிறாங்க. யாருடையதாக இருந்தாலும் அவருடைய எச்சத்தை, அவர் எண்ணத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு என்பதை கொண்டு தான் அவருடைய நல்லது கெட்டதுகளை அறிய வேண்டும் என்கிறது ஒரு பொதுவான ஒரு அறிவு. அந்த அறிவின்படி பார்த்தால் இப்போ சவுதி அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு முகமது அப்துல் வஹாபுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? கிடையவே கிடையாது. சவுதி அரசாங்கத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் அப்துல் அசீஸ் என்பவர் தான் உருவாக்குறார். அவருடைய தகப்பனார் பேர் சவுது. அப்துல் அசீஸ் என்பவர் வந்து சவுத் என்பவருடைய மகன். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் துருக்கி எதிர்த்து, துருக்கி தான் உலகத்துக்கெல்லாம் கலீஃபான் இருந்து கொண்டிருந்தார்கள், அவங்கள எதிர்த்து அவர் வந்து அப்போலாம் முகமது அப்துல் வஹாப் இருக்கலை, அரசியல் காரணத்துக்காக நடந்த ஒரு போர் தான். அதில் இவர் கொஞ்சம் வலிமையாக நின்று துருக்கி படையை துருக்கிகள் எல்லா பக்கமும் அவங்க நெருக்கடியில் இருந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு இந்த சவுதியை ஜெயிக்க முடியலைன்றவுன்னு 1702 அதாவது இன்றைக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 300 ஆச்சு, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் துருக்கியை வென்று என்ன செய்கிறாரு, ரியாத்து இருக்குல்ல அந்த ரியாத்து பகுதியை மட்டும் கைப்பற்றி கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சி செய்யும் பொழுது தன்னுடைய தகப்பனார் பேரை சவுதுன்னு தகப்பனார் பேரில் சவுதி அரபியா, அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், தன்னுடைய நாட்டுக்கு தன் தகப்பனுடைய பேரில் உண்டாக்குறார். இந்த அப்துல் அசீஸ் தான் சவுதியுடைய முதல் மன்னர். தகப்பனார் மன்னர் கிடையாது, ஆனால் நாட்டுடைய பேரை வந்து தகப்பன் பேரில் வச்சார் சவுதி அரேபியான்னு சொல்லி. அப்போ அப்துல் அசீஸ் தான் யார், முதலாவது மன்னர். அந்த அப்துல் அசீஸுடைய அந்த ஒரு காலத்தில் வந்து முகமது அப்துல் வஹாபுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சா? இவர் படையை திரட்டிக்கிட்டு போய் முகமது அப்துல் அசீஸுக்கு உதவியாக இருந்து இராணுவ பயிற்சி கொடுத்து அப்படி ஏதாவது செஞ்சு துருக்கியை ஜெயித்தாரா? இவர் பிறந்ததே அப்துல் வஹாபு 1703 அவர் 702 அந்த கவர்மெண்ட் உண்டாயிடுச்சு. இவர் பிறந்து இளைஞராகி வளர்ந்து அதுக்கப்புறமே இவர் ஒரு களத்தில் இறங்கக்கூடிய மனுஷனாக மாற முடியும். அப்போ சவுதி, அதாவது முகமது அப்துல் வஹாபுக்கு பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சவுதி அரசாங்கம் அமைந்து விட்டது. ஆனால் இவ்வளவு பெரிய அரசாங்கமாக இருக்கலை, ரியாது பகுதியை மட்டும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கத்தை அவர் அமைத்து கொண்டார். மீதி உள்ள அரபு பிரதேசங்கள் எல்லாம் குட்டி குட்டி ராஜ்யங்களாக, இப்போ நம்ம பார்க்குறோம்ல அபுதாபி பார்க்குறீங்க, அது என்ன ஒரு நாடா, ஒரு ஏரியா, அதுக்கு ஒரு மன்னர். துபாயை பார்க்குறீங்க, இது மாதிரி சவுதி கிட்ட எல்லாருமே இருந்தாங்க, இங்கெல்லாம் வராதனால தனித்தனியாக இருக்கிறாங்க. அரபுகளுடைய பழக்கமே என்னென்னு கேட்டால் ஒரு ஊரை ஒரு நாடுன்னு ஆக்கிடுவாங்க.
அந்த ஊருக்கு வந்தால் ராஜாவே இருப்பார், ஏன் நாடு இது, இது ஓ நாடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அல்லைன்னு பார்க்குறீங்க, யுஏஇயில் அல்லைன்னு பார்க்குறீங்க, அது ஒரு நாடாது, அது ஒரு பகுதி அவ்வளோதான். அதே மாதிரி அபுதாபி, துபை, ஷார்ஜாங்கிறீங்க, அது ஒரு நாடா, ஒன்று குவைத்து ஒரு ஊர் தான். அப்போ அந்த ஊர் இதெல்லாம் சின்ன சின்ன இடத்த வச்சுக்கிட்டு ராஜாக்குன்னு இருக்கிறாங்க இல்லை. இப்போ எப்படி யுஏஇயில் குவைத்துலலாம் பஹ்ரைனில் கத்தார் இதெல்லாம் ஒரு நாடா, நம்ம ஒரு தாலுகாவுக்கு நிகராகும். அதெல்லாம் குட்டி குட்டி ஏரியா, குட்டி குட்டி ஏரியாவெல்லாம் ஒரு நாடு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த சவுதி அரேபியா ரியாதை தலைமையாக கொண்டு ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த ரியாத்தை சுற்றி உள்ள பகுதிகள் பூராவுமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் துண்டு துண்டு ராஜ்யங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இவர் முகமது அப்துல் வஹாப் பிறக்கிறார். அவர் வந்து பிறந்து கல்வி கற்பதற்காக வேண்டி எல்லா பல ஊர்களுக்கும் சென்றிருக்கிறாரு. அவர் மார்க்க கல்வியை நல்லா கற்றார். மார்க்க கல்விங்கிறது என்னென்னா குரான், ரெண்டாவது நபி மொழி, நபியுடைய வழி. அப்போ குரானை படிக்கிறாரு, குரானில் நல்ல ஆழ்ந்த புலமை அவருக்கு இருந்தது. அதே மாதிரி ஹதீஸ், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸுகளை பற்றி நல்லா படித்தார். படித்து விட்டு இந்த மக்களை பார்க்குறாரு, அந்த குரானுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஹதீஸுகளை பார்க்குறாரு, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை பார்க்குறாரு, அதையும் பார்த்துட்டு அவங்க ஊர் மக்களையும் பார்க்குறாரு, சம்மந்தமே இல்லை. அப்போ எல்லாமே வந்து ஏற்குமாராக நடக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இறந்து போனவருக்கு சமாதி கட்டக்கூடாது. இங்கே பார்க்குறாரு அரபு நாடு முழுசு எங்கே பார்த்தாலும் சமாதி, அதுக்கு ஒரு தர்கா, ஒரு கோயில் மாதிரி, குலதெய்வம் மாதிரி ஊருக்கு ஊர் தர்கா கட்டி வைத்து கொண்டு அது செத்து போனவர்களை புதைத்து வைத்து கொண்டு வழிபட்டிருக்கிறத பார்க்குறாரு. குரானையும் பார்க்குறாரு, ஹதீஸையும் பார்க்குறாரு. என்னடா குரானில் வந்து இந்த மாதிரி செத்துப்போன ஆளுகளுக்கு வழிபாட்டுத்தலம் கட்டக்கூடாதுன்னு இருக்குது, சமாதிகள் மீது பூசக்கூடாதுங்கிற அளவுக்கு தடை இருக்கிறது, சமாதிகளில் போய் விளக்கேற்றக்கூடாதுன்னு தடை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு இவங்க செத்துப்போன ஆளுகள்லாம் இந்த மாதிரி வழிபாட்டுத்தலம் கட்டிட்டாங்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு அவர் ஒரு தன்னுடைய இளமை வயசில் என்ன செய்கிறாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து நல்ல ஒரு சொல்வன்மை மிக்கவராக இருந்தார். ஆனால் அவருடைய நிறைய கருத்துக்களில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, அவருடைய எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் அனாச்சாரங்களையும் இஸ்லாத்துக்கு எதிரான பல செயல்களையும் உறுதியாக இப்போ எந்த ஒரு உலகத்துக்கு பயப்படாமல் தன்னந்தனியாக நின்று எதிர்த்த தைரியத்தில் அவர் ஒரு முன்னோடி. இப்னு தைமியா மாதிரி அவர் ஒரு முன்னோடி தான். எந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் அஞ்சாமல் செஞ்ச தப்புனா தப்பு, குட்டி குட்டி ராஜ்யம் அடித்து பின்னி போடுவாங்க. பல இடத்துல அவர் வந்து வெட்டப்பட்டார், இருக்கிற ஒரு நாடு கடத்தப்படுறாரு, அதுக்கெல்லாம் அஞ்சவே இல்லை. அப்போ இவர் 73 பிறந்தவர், ஒரு 20-25 அந்த இளமை காலத்தில் கல்வி கற்று முடித்து விட்டு அவர் இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் சமுதாய சீர்திருத்தம் செய்கிறார். பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமை, கல்வி கற்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இதையெல்லாம் எடுத்து சொல்லி என்ன செய்கிறாரு, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது, இஸ்லாம்ங்கிறது ஒரு குரான் படியும் நபி வழிப்படியும் தான் நடக்கணும். நீங்கள் என்னடான்னு கேட்டால் ஷாஃபிங்கிறீங்க, ஹனஃபிங்கிறீங்க, மாலிக்கிங்கிறீங்க, ஹம்பளிங்கிறீங்க, இவனுக்கு ஒரு தொழுகை, அவனுக்கு ஒரு தொழுகை, இவனுக்கு ஒரு நோம்பு, அவனுக்கு ஒரு நோம்புன்னு சொல்கிறீங்கலாம் பிரச்சாரம் பண்ணி மத மார்க்கத்தின் பெயரால் பல குழுக்களாக பிரிந்திருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தவறு என்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய பிரச்சாரம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சீர்திருத்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவர் வந்து ஈடுபட்டார். அவர் ஒரு அரசரும் கிடையாது, ஒரு ஆட்சியாளரும் கிடையாது, அவர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக எல்லா ஊர்களையும் அவர் சரியாக சொல்கிறார் என்று ஏற்கக்கூடிய ஒரு குழு உருவாகிறது. குட்டி குட்டி ராஜ்யங்கள் இருக்குதுல்ல, அதாவது அபுதாபியில் 50 பேர், துபாயில் 50 பேர், இப்படி இந்த அவர் உண்டாகிற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் இவருடைய பிரச்சாரம் சென்று அடைந்து, இந்த காலத்துலன்னா மின்னல் மாதிரி சென்றடைஞ்சிடும், அந்த காலத்தில் நம்ம சிரமப்பட்டு தான் ஒரு பிரச்சாரம் சென்றடையணும், ஏன்னாட்டால் டேப் ரிகார்டு வீடியோ அந்த மாதிரி இல்லாத காலம். அந்த காலத்திலேயே 300 வருஷத்துக்கு முந்தினா பாருங்களேன், அப்போ 300+ வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி தைரியமாக பண்ணார், வெட்டி போட்டுருவாங்க. அப்படியான ஒரு கரடு முரடாக இருந்த அந்த காட்டரபிகளுக்கு முன்னாடி போய் உண்மையை சொல்லி நினைஞ்சாரு. பெரிய தியாகங்கள், எந்த ஒரு உலக ஆதாயத்தை எதிர்பார்க்காம இது ஒரு சீரியஸான வேலையை நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய சீர்திருத்தவாதியாக தான் அவங்க. அந்த மக்கள் கடைபிடிக்கிற கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூத கொள்கை தான். யூத கொள்கை என்ன,
நபிகள் நாயகம் சொன்னாங்க, யூதர்கள் வந்து செத்துப்போன ஆளுக்களையெல்லாம் சமாதி கட்டி வணங்குவாங்கன்னு சொன்னாங்க, அது புறம் செஞ்சாங்க. இவர் அந்த யூத கொள்கை தான் எதிர்த்தார். இவர் போய் யூத கை குலுங்கிறாங்க. யார் சீமான? அவ்வளோ விவரமான ஆள். யூதர்களுடைய யூதர்கள் தான் அந்த மதகுருமார்களை வழிபடுவது யாருடைய வேலை? யூதர்களுடைய வேலை. யூதர்கள் வந்து மதகுருமார்களை வந்து கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. இறந்துட்டாங்கன்னா அவரை சமாதி கட்டி அவரை வழிபடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்வார்கள் என்பதை நபிகள் நாயகமே எச்சரிக்கை பண்ணாங்க. அந்த செயல், யூதர்கள் செய்த அந்த செயல், இந்த ரசூல்லாவுடைய உம்மத்துகளில் அரபு சமுதாயத்தில் இருக்கிறத பார்த்து மனம் வெந்து போய் தன்னந்தனியராக தைரியமாக அவர் இணைஞ்சார், பிரச்சாரம் பண்ணார். அவர் வெட்டப்படலாம், கொல்லப்படலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் பிரச்சாரம் பண்ணி எல்லா அரபு பகுதி முழுவதுமே அவருடைய ஃபாலோயர்ஸு, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவருடைய கருத்தை கேட்கக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அப்துல் அசீஸ் வந்து இறந்துடுறார். இறந்த உடனே அவருடைய மகன் முகமது ஆட்சிக்கு வர்றார். அப்துல் அசீஸுங்கிற முத முதல்ல சவுதியை உண்டாக்குனார் இல்லையா, அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் முகமது பின் அப்துல் அசீஸ் பின் சவுத், சவுதுடைய பேரன் அப்துல் அசீஸுடைய மகன் முகமதுங்கிறவர் ஆட்சிக்கு வர்றார். எங்கள் அந்த ரியாத் பகுதிக்கு மட்டும், வேறு வேறு ஆட்சி நிறைய இருக்குது, சுற்றி இருக்குது. அந்த சவுதி அரசாங்கங்கிற குட்டி, அப்போ இப்போ உள்ள இப்போ பெரிய நிலப்பரப்பு கிடையாது. ரியாத் மாகாணம்னு சொல்கிறோம்ல, அதுதான் அன்றைக்கி வந்து சவுதி அரேபியா, சவுதி அப்துல் அசீஸ் கையில் இருந்த சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் முகமது ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஆட்சி பண்ணி கொண்டு இந்த அக்கம் பக்கத்துடைய ராஜ்யங்கள்லாம் கவனிக்கிறார். கவனிக்கும் பொழுது இவர் வந்து நல்ல ஒரு அழகான பிரச்சாரம் பண்ணுறாரு என்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவரோட ஒரு சந்திப்பு, முகமது அப்துல் வஹாபோட சந்திச்சு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாரு, நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்கிறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்றவுன இவர் வந்து அவங்களுக்கு விளக்குறார். யார் முகமது என்பது? இவர் பேர் முகமது, அவர் பேர் முகமது. அப்துல் வஹாபுங்கிற தகப்பனார் பேர் தான், அதை வச்சு தான் வஹாபின்றானுவோம். முகமது பின் அப்துல் வஹாப், அப்துல் வஹாபுடைய மகன் முகமதுங்கிறவர் தான் இந்த வஹாபிசம்ங்கிறாங்க இல்லை, அதுக்கு உள்ள ஒரு ஆள். அவர் முகமது பின் அப்துல் அசீஸ், அவர் பேர் முகமது தான். இந்த ரெண்டு முகமதும் சந்தித்து பேசும் பொழுது இவர் முகமது பின் அப்துல் வஹாபுடைய அந்த சீர்திருத்த கதை, என்ன சீர்திருத்தம்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, சம்மதம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மதுகப் என்கிற பேரில் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறது, அனாச்சாரங்கள் செய்வது, இந்த மாதிரியான வந்து இஸ்லாத்தில் இல்லாத போலி சடங்குகள், தாயத்து, தட்டு, பில்லி, சூனியம், ஏவல் விளக்கன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவது, இதுகளெல்லாம் குர்ஆனில் இல்லை, இதெல்லாம் நபிகள் சொல்லலை, இதை போய் செய்கிறாங்களே என்று அவர் சொன்னக்கூடிய இந்த கொள்கை வந்து இந்த முகமதுங்கிற மன்னருக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சவனே செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் இவரை பயன்படுத்துறதுக்கும் அவரை பயன்படுத்துறதுக்கும் ஒரு வாய்மொழியான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து இல்லைங்கிற இந்த தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிற ராஜ்யங்களில் எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கிறது, உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றினால் எங்களுக்கு பக்கபலமாக உங்கள் மக்கள் நிற்குவாங்களா, உங்கள் மக்கள் வந்து எங்களோட சேர்ந்து, ஏன்னா மக்கள் எதிர்த்துக்கூடாதுல, ஒரு பகுதியை கைப்பற்ற போகும் பொழுது அங்கே உள்ள ஆட்சி அதிகாரத்தை வந்து இவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க, உள்ளூர் மக்களை கொந்தளிச்சாங்கன்னு சொன்னால் கஷ்டமாக போயிடும். அப்போ மக்கள்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் வேணும், மக்கள் உங்கள் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா இவருக்குன்னு ஒரு கணிசமாக எல்லா ஊர்லேயும் ஆளுக்கு இருக்குது, சப்போர்ட் பண்ணுவாங்களா என்று கேட்கும் பொழுது இவர் என்ன சொன்னால், சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுவதற்கு உங்கள் கையில் ஆட்சிக்கு விஸ்தீர்ணம் அடைந்து விட்டால், எங்கையெல்லாம் உங்களுடைய ஆட்சி விஸ்தீர்ணம் அடைகிறதோ அங்கையெல்லாம் எங்களுடைய இந்த கொள்கை பிரச்சாரத்துக்கு நீங்கள் பக்கம். அவர் பதவியெலாம் கேட்கலாம். முகமது அப்துல் வஹாப் என்பவர் அரசியலுக்கு வரலை, பதவியே கேட்கலை, எனக்கு அந்தஸ்து தரணும், நான் மந்திரி அண்ணன் வச்சுக்கிறேங்கன்னு கேட்கலை. அவர் வந்து உங்கள் மக்களுடைய ஆட்சிக்கு உங்கள் மக்கள் சப்போர்ட் தருவீங்களான்னு கேட்குறார். இவர் என் கொள்கைக்கு நீங்கள் சப்போர்ட் தருவீங்களான்னு கேட்குறார். இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு தான் அந்த முகமது அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு ராஜ்யத்துக்குள்ளேயே நுழைஞ்சு அதை கைப்பற்றுறார். அந்த காலத்தில் சகஜமாக நடக்கிறது. அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கலையா, சேரன் போய் சோழனை கைப்பற்றுவான், சோழன் போய் சேரனை கைப்பற்றுவான், இப்படி ஒவ்வொருத்தனே ஒவ்வொரு பகுதிக்கு படையெடுத்துகிட்டு போய்கிட்டு கைப்பற்றுவாங்க. அது வந்து பெரிய ஒரு சாதாரண விஷயம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாடுகள்லாம் வரையறுக்கப்பட்டு ஐநாகினால் வந்ததுனால ஒரு நாடு இன்னொரு நாட்டை போய் இப்போலாம் அப்படி சாதாரணமாக செய்ய முடியாது. அப்போலாம் சும்மா விளையாட்டு போல் செஞ்சுட்டு போயிடலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு.
போகும்பொழுது அந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்திட்டு இவர் வலிமையான இராணுவமாக இருக்க போய் அதை கைப்பற்றிக்கிறாரு. மக்கள் சப்போர்ட்டுக்கு இவங்க போய் நிற்கிறாங்க. அப்படின்னோட என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ஏரியா அப்படி செய்கிறது, ஒவ்வொரு பகுதியாக என்ன செய்கிறது, சவுதியை வந்து விஸ்தீர்ணப்படுத்திகிட்டே வர்றாரு. விஸ்தீர்ணப்படுத்துகிற அந்த சவுதியில் இவருடைய முகமது அப்துல் வஹாப் அவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காத தொண்டர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தூய்மையான எண்ணத்தில் அவர் பாடுபட்டார். அல்லாவுக்கு தான் எல்லாம் எண்ணம் தெரியும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால் அவர் இந்த பதவி கதவிகள் ஆசைப்படவே இல்லை. அவர் கேட்ட கோரிக்கைலாம் என்னென்று கேட்டால், என்னுடைய இந்த பிரச்சாரத்திற்கு நீங்கள் வந்து அது வந்து பக்கபலமாக நிற்கணும்னு தான் கேட்டார். நின்றார், விஸ்தீர்ணம் அடைஞ்சி. அந்த ஆட்சி விஸ்தீர்ணம் அடைவதற்கு என்னவாக இருந்துச்சு, அவருடைய தொண்டர்கள் காரணமாக இருந்தார்கள். அவ்வளவு தான் அவருக்கு அந்த சவுதி ரோல். அதுக்கு பிறகு நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், ஒட்டுமொத்த சவுதியிலையுமே இவர் இப்போ இருக்கிற சவுதி வரைக்கும் விஸ்தீர்ணமாகுது. அதெல்லாம் எதை கொண்டு ஆகுதுன்னு கேட்டால், இவர் சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி உருவாக்கின இளைஞர் பட்டாளம். இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கினால என்ன அர்த்தம், கரெக்டாக போயிட்டுருக்கனான் அர்த்தம். அந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து தன்னலம் கருதாத இளைஞர்களை உருவாக்கின ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் யார், முகமது அப்துல் வஹாப். இலும்பு நாட்டின் ஒத்தவரில் சொல்லிட்டு போனா பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணி எவனுமே கிடையாது. அரண் நடுங்கி போயிடுவாங்க. அந்த காட்டுமிராண்டிகள் இருந்து அந்த காலத்தில் போய் நம்ம சொல்வதாக இருந்தால், அப்போ வந்து ரொம்ப தைரியம் வேணும், உயிரை பணையம் வைக்கணும். அப்படியான ஒரு ஒரு மாவீரர் அவர் முகமது அப்துல் வஹாப் என்பவர். மார்க் அறிஞரையும் கடந்து அவர் ஒரு பெரிய வீரர், தைரியமாக என்னை எதிர்ப்பார், யாரையும் வக வைக்க மாட்டார். அப்படி அப்படி செஞ்சு பெரிய அளவில் என்ன செய்யணும், இந்த விஸ்தீர்ணமான சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவை உருவாக்குனது அவர் இல்லை. அது விஸ்தீர்ணம் அடைவதற்கு முகமதுடைய ஆட்சி, அடுத்து வந்த ஆட்சி காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முகமது அப்துல் வஹாபுடைய அந்த சித்தாந்தத்தை அரசின் கொள்கையாக ஆக்கினார்கள். முகமது அப்துல் வஹாபுடைய கொள்கை பிரகாரம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ மக்காவில் வந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம், உலக சமத்துவத்தை காட்டக்கூடிய இடமாக அந்த மக்கா தான் இருக்கிறது. அங்கே போய் எல்லோரும் ஒரு ஒரு இமாமுக்கு பின்னாடி அனைவரும் தொழுகிறோம்ல, இந்த காட்சி இது எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஆனால் இப்படி இருந்துச்சா, இந்த முகமது அப்துல் அசீஸ் காலத்தில் அப்படி இருந்துச்சான்னா இருக்கலை. அவர் மக்காவை ஆட்சி பண்ணக்கூடிய காலத்தில் கஅபாவுக்கு உள்ளே 4 முசல்லா இருக்கும். இது சாஃபி முசல்லா, இது ஹனஃபி முசல்லா, இது மாலிக்கி முசல்லா, இது ஹம்பலி முசல்லான்னு சொல்லி ஒரே நேரத்தில் வந்து இவன் ஒரு ஆளை பின்பற்றி இவன் ஒரு டைப்பாக அவன் தொழுவான். ஒரு இடத்துல ஒரு காபத்துள்ளாவில் அவன் ஒரு ஆளை பின்பற்றிட்டு தொழுவான். ஒரு இடத்துல 4 இமாமும் 4 விதமான தொழுகை நடக்கக்கூடிய ஒரு, அவங்க நம்ம ஷாஃபினால் மதில் போய் சேர்ந்துக்கிறோம், ஹனஃபிங்கிற பிரிவு இதில் போய் சேர்ந்துக்கிறோன்ற அளவுக்கு அந்த கஅபாவுக்கு உள்ளேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமத்துவம் சகோதரத்துவம் இல்லாமல் முஸ்லீம்களை பல பிரிவாக இருக்கிறாங்கன்னு டிக்ளருக்கு உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் மாற்றி வச்சுருந்தாங்க. துருக்கியர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கெடுத்து குட்டியசராய்க்கு வச்சுருந்தாங்க. இவர் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் தகர்த்துட்டு ஒரு இமாம் தான், ஒரு ஆலயம்தான், ஒருத்தர் தான் தொழுவிப்பார், ஒரு பள்ளிக்குள்ளே 4 தொழுகை நடத்த விட முடியாது என்று இந்த சட்டங்கள் எல்லாம் முகமது அப்துல் வஹாபுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அது அப்புறப்படுத்தப்பட்டது. பழைய நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னு சொன்னால் ஹனஃபி முசல்லா சாஃபி 4 முசல்லான்னு தேடி பாருங்கள். அந்த படத்தோடு அந்த காட்சியில் நீங்களே பார்க்கலாம், கபத்துள்ளா அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இதுகளையெல்லாம் செஞ்சார். ஒரு ஊரில் கூட தர்கா இல்லை, ஊர் வாசலில் தர்கா கட்டி வச்சுருப்பாங்க, அதை கடந்து தான் ஊருக்குள்ளே போகணும். அப்போ தர்காங்கிறது என்னடா செத்து போனால் அதுக்கடா வணங்குறீங்கன்னு சொல்லி இடித்தாங்க. அப்போ இது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்யாத, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள செஞ்சால் அது ஒரு விஷயம், இஸ்லாம் தடுத்த ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் செய்யாத என்று சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதே மாதிரி மதீனாவுக்கு நபிகள் நாயகம் அடக்க ஸ்தலத்துக்கு அங்கே அவங்க கட்டின பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் அவங்க அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடக்கம் செய்த இடத்துல போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மண் அள்ளிட்டு வந்துடுவாங்க, நபிகள் நாயகமேண்டு கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க போய். அதெல்லாம் தடை போட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு நீ இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணு, நபிகள் நாயகத்தை நோக்கி கையேந்தனா அடிப்பாங்க போலீஸை விட்டு. அப்போ அந்த மாதிரி இறைவனை மட்டும்தான் வணங்கணும் என்கிற இதுதான் அவர் செஞ்ச வேலை. இதில் என்ன யூதர்களுக்கோ அல்லது இலும்பு நாட்டிக்கோ இல்லை வேறு யாருக்கோ இல்லை என்ன ரோல் இருக்கிறது, இதெல்லாம் எங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் குரானில் உள்ளபடி நபிகள் நாயகம் சொன்னபடி சீர்திருத்தம் செய்கிறார். அதை கொண்டு வந்து நீ பேசுகிற உனக்கென்ன இருக்குது, சீமானுக்கில் என்ன ரோல் இருக்குதுன்னு. எங்கள் மக்கள் வந்து மூடநம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறதை எதிர்த்து இன்னைக்கு நாம் இன்றைக்கி செஞ்சிருக்கிறோம்ல, நம்மளாம் அந்த தைரியம் அந்த துணிச்சலாம் நமக்கு இல்லை. ஏதோ அதிலேருந்து கற்ற ஒரு சின்ன துணிச்சலை நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறோம்.
அப்போ அந்த மாதிரியான ஒரு தைரியசாலியாக அவர் நினைஞ்சார், அவர் செஞ்சார், இந்த சீர்திருத்தங்களை செஞ்சார். சீர்திருத்தம் செஞ்ச உடனே அந்த சீர்திருத்த கருத்தை யாரெல்லாம் சொல்கிறானோ அவனையெல்லாம் வகாபின்றாங்க. ஏன்னா அவர் பேர் கூட வகாப் இல்லை, தகப்பனார் பேர் தான் வகாப். தகப்பனார் பேர் கூட வகாப் இல்லை, அவர் அப்துல் வகாப் தான் தகப்பனார் பேர். வகாப்புடைய அடிமை, வகாப்புடைய அல்லாதான். இவங்க என்ன செஞ்சாங்க, முகமதின்னு சொல்லிட்டோம்னா நபிகள் நாயகத்துக்கு இடைய கூட்டம்னு வந்துடும், அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவருடைய இயக்கத்துக்கு வகாபின்னு பேரை வச்சுட்டாங்க. அவர் வச்சுக்கிட்டதில் வகாபிங்கிறது. இவங்க கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி எதிர்கருத்தில் உள்ளவங்க, இந்த சமாதி வழிபாடுறவங்க, இந்த சூஃபிக்கிறவங்க, மனுஷங்காலில் மனுஷன் விழுந்து கும்பிடுறவங்க, அத்வைத கொள்கையை சொல்லக்கூடியவங்க, தூணுலையும் இருப்பான் துருமுலையும் இருப்பான்னு சொல்லி மனுஷனை கடவுளை ஆக்கக்கூடியவன்லாம் இஸ்லாத்தின் பேரில் இருந்தாங்க. அவனுங்களுக்குன்னா சிம்மசப்படமாக திகழ்ந்தார் என்பதை தாண்டி நீங்கள் பண்ணுற இந்த கோமாளித்தன அரசியல்லாம் அவருக்கு கிடையாது. நீங்கள் எதுக்கு அவரை பற்றி பேசுகிற, அவர் உன்னை மாதிரி அரசியல்வாதி, அவர் ஓட்டு பொறுக்கியா, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக வேண்டி எல்லா விதமான தில்லு முள்ளு ஆமக்கறின்லாம் விட்டு அடிக்கிறிய, அந்த மாதிரி செஞ்சவர் அவர். அப்படி அவரை பற்றி பேச உனக்கு என்னப்போ அருகது இருக்குது, அவர் பெரிய புரட்சியாளர், பெரிய சீர்திருத்தவாதி. முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து ஊறி போன ஒரு தீமையை அகற்றுவதற்கு அவ்வளோ கடுமையாக பாடுபட்ட ஒருத்தர். அப்படி செஞ்ச பிறகு அதை வர பின்பற்றக்கூடியவங்களாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த சவுதி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பிரிட்டனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, விலை போனாங்க. அதுக்கெல்லாம் தனி விஷயம், அதுக்கு இவர் காரணம் கிடையாது. இன்றைக்கி என்ன, இஸ்ரேலோட அந்த உறவு வச்சுட்டானுவோ, சவுதி அரசாங்கம் இஸ்ரேல் நாட்டோட உறவு வச்சுட்டான். சவுதி அரசாங்கம் உறவு வச்சுக்கு அப்துல் முகமது அப்துல் வஹாப் காரணமாக, அவருடைய வேலையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கிற அனாச்சாரங்களை எதிர்த்ததோடு அவருடைய முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு வந்து ஆட்சியாளர்கள் அரசியல் காரணத்துக்காக வேண்டி அமெரிக்காவுக்கும் இடம் கொடுப்பான், ரஷ்யாவுக்கும் இடம் கொடுப்பான், பிரிட்டனுக்கும் இடம் கொடுப்பான், எண்ணெய் வயலெல்லாம் அவங்களுக்கு விற்பான், அவங்களுக்கு சாராய கடை திறந்து விடுவான். இன்றைக்கி மேற்கத்திய அடிமையாக இருக்கிற இன்றைய சவுதி மன்னர் என்ன செய்கிறாரு, எல்லாம் ஓப்பன் ஆக்கி விட்டு சினிமா கினிமா ஆடல் கூத்து கும்பாலம் அனைத்தையும் வந்து அனுமதிச்சு விட்டுட்டாரு. இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க மாறிக்கிட்டு போனால் அதுக்கு அவர் பொறுப்பா? அவருடைய பிரச்சாரத்தையும் காட்டு, ஆதாரம் காட்டு. அவருடைய சொற்பொழிவுகளில் இருந்து எல்லாமே, அவருடைய அனைத்து எழுத்துக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவர் எழுத்த அளவுக்கு யாருடையதும் பாதுகாக்கப்படலை. ஏன்னு கேட்டால், அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் அவருக்கு சப்போர்ட்டான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருடைய எல்லா நூல்களையும், அரபியில் உள்ள நூல்களை எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்த்து உலகத்துக்குன்னு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் பேரில் நீங்கள் போயெல்லாம் இட்டுக்கிட முடியாது. அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் எந்த மொழியிலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டு, அவர் யூத கைக்குண்டு காட்டு. யூத கொள்கை எதிராக களமாடின ஒரு ஆள் அவர். அதனால் வகாபிசம்னாலும் என்னென்னு தெரியலை, வகாபிசம்னு ஒன்று கிடையாது. நீங்களும் சொல்கிறதுனா நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாம் அதை வகாபிசம்னு சொல்லி, அந்த முகமது அப்துல் வஹாப் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி ஏற்றுக்கிறணுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் உண்டாகிட்டார்கள். நாங்கள் அதில் மாறுபடுகிறோம். அவருடைய எண்ணத்தில் நாங்கள் குறை காணவில்லை, அவருடைய கொள்கை பிரச்சாரத்தில் அவருடைய நோக்கத்தில் நாங்கள் குறை காணவில்லை. மனிதர் என்ற முறையில் அன்றைக்கு அவர் சிந்தித்த விதத்தில் சில தவறு இருக்கலாம். ஒரு தப்பான விஷயத்தை இதை சொல்லிட்டார்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம். குரானுக்கு மாத்தமாக அவர் சொல்லியிருக்க சில விஷயங்கள் அவர்கிட்டையும் இருக்கும். அவர் நாங்கள் வந்து வஹாபி முகமது அப்துல் வஹாபை எங்கள் தலைவர்களாக வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். முகமது நபியை தான் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு தியாகம் பண்ணுவது, எதுக்கு அஞ்சாமல் செய்வது, அந்த துணிவு, இதுக்கெல்லாம் அவரையும் ஒரு மாடலாக நாங்கள் வைத்துக்கொள்வோம். அவ்வளவுதான் முகமது அப்துல் வஹாப். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் கிடையாது. அவர் மாதிரி ஒரு ஆள் உலக நாடுகளுக்கெல்லாம் கிடைத்திருந்தால் இஸ்லாத்தின் பேர் இங்கே மேலோங்கியிருக்கும். தீவிரவாதத்துக்கெல்லாம் அவர்கள் வகாபிசன் போட்டுறாங்க. தீவிரவாதம் சவுதியில் தான் தீவிரவாதத்துக்கு இடமே இல்லாமல் சுட்டு தள்ளிவிடுவாங்க. சவுதியில் வந்து, சவுதியில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் தானே உசாமா பின் லடன் அந்த நாட்டை விட்டு ஓடுறாரு. அங்கே உட்கார்ந்து கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சவுதியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வகாபி சிந்தனைக்கு யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ அப்படி ஏதாவது நீ ஆதாரம் வச்சுக்கிறியா, வகாபி சிந்தனை உள்ளவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. இப்போ நாங்களே அந்த ஓரளவுக்கு அதில் உள்ள பெரும்பாலான விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கணும், அவரை ஃபாலோ பண்ண மாட்டோம். பல விஷயங்கள் எங்களுக்கு உடன்பா சூனியம் அதெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்லுவார், நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி எங்களுக்கும் அவருக்கு நிறைய முகமது அப்துல் வஹாபுக்கு முரண்பாடு இருக்குது. அப்படி முரண்பாடு இருந்தால் கூட அவருடைய தத்துவங்களில் அதிகமானது கரெக்டாக இருக்குது. தத்துவங்களை கடந்து அந்த மன தைரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தைரியம் ஒரு மார்க்கத்தில் ஒரு மார்க் அறிஞர்களுக்கு வேணும். அவர்கிட்ட இருந்த ஒரு தைரியம் எல்லாருக்கும் வேணும் என்கிற வகையில்
அதை வந்து நாங்கள் அவரை போற்றுறோம், அவரை மதிக்கிறோம், அவருக்காக துவா செய்கிறோம், அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த தீவிரவாதத்தையெல்லாம் நாங்கள் அவர் வஹாபிசம் இருந்தால் செய்வான ஒருத்தன், வஹாபிசம்னு சொன்னாலே குரான் அதிசப்படி நடக்கிறது தானே, குரான் படி நபி வழியும் நடக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அப்பாவியை கொள்ளுவான், பெண்களை போர்க்களத்தில் கொள்ளக்கூடாது இருக்கிறது, பொதுமக்களை கொள்ளக்கூடாது இருக்கிறது, பொது சொத்துக்களை சூறையாடக்கூடாது இருக்கிறது. அப்போ இந்த குண்டு வைக்கிற செயல்கள்லாம் என்ன மாதிரி செயல், குரானில் உள்ள செயலா, குரானுக்கு மாற்றமான செயல்? அவர் செய்யவே மாட்டாரே, குரானுக்கு மாற்றமாக இருந்தால் செய்யக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. நபிக்கு மாற்றமாக செய்யக்கூடாது, அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தீவிரவாதத்தில் அரசாங்கத்தின் சார்பாக யுத்தம் செய்ய போகும்போது போயிருக்கிறார்களே தவிர, அவர் வந்து இந்த குண்டு வைக்கிறது அப்பாவியை கொள்றதுங்கிற ஒரு கான்செப்டை கற்றுத்தரவே இல்லை. அவர் சொன்னார்னு எடுத்து காட்டு பார்ப்போம். அப்போ எந்த இங்கே என்ன நடந்தாலும் வஹாபிசம் வஹாபிசம் அப்படின்னு கேட்டால், அந்த முஸ்லீம்களை உள்ளவர்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இந்த இலுமினாட்டி நோய் மாதிரி தான், அது ஒரு நோய் தான், எது நடந்தாலும் வஹாபிசம். இங்கே உள்ள ஊடகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த நோய் தான் பிடிச்சிருக்குது. என்ன நடந்தாலும் சரி அந்த பேப்பரில் நினைஞ்சிருவாங்க, இது வஹாபிசம் தான் காரணம், இதெல்லாம் எப்படி உருவானது, அவங்க காரணமே இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் உண்டானாங்க, இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி, அந்த கூட்டத்தார் தான் ஆட்சிக்காக வேண்டி என்னவும் செய்யலாங்கிற கருத்தை உண்டாக்கி எகிப்தில் அங்கங்கே இஹ்வான்கள்னு பல பேரில் உண்டானாங்க. அவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஆயுத சிந்தனையை ஊட்டியிருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கும் வஹாபுக்கும் ஏணி வச்சால் எட்டாது. முகமது அப்துல் வஹாப் அதையெல்லாம் எதிர்த்தவர். அதனால் வந்து இவர் சீமான் வந்து அறிவீனத்தை தேவையில்லாமல் வந்து சொல்லியிருக்கிறாரு. முகமது அப்துல் வஹாபுங்கிற நல்ல மனுஷனை பற்றி அவர் சொல்வதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாதிரி விஷயங்களை நீங்கள் மூக்கு நுழைச்சிங்கன்னு சொன்னால் நாங்களும் பல விஷயங்களை பேச வேண்டி வரும் என்பதையும் சொல்லி, அவரை பற்றி நம்ம ஏற்கனவே எச்சரித்த பதிவுகளையும் இதை போட்டுருவோம். நீங்கள் என்ன செய்ய அதை பார்த்துக்கொள்ளுங்கள்.